ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம் லாஸ்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கம்ப்ரஸர் அண்ட் மோட்டர் பற்றி தான் பார்க்க போறோம். நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து நான் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் தான் வந்திருக்கோம். மேனுஃபேக்சர்னாலே ஒரு சில பயங்கள் இருக்கும், அதாவது ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க, அது போக சர்வீஸ் எப்படி பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா சர்வீஸும் பேக் டு பேக் கரெக்டான ஒரு சப்போர்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லுங்கள், வாங்க எடுக்க போகலாம். ஸோ எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, நம்ம இடம் எங்கே இருக்குது, இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி ஐட்டம்ஸ் எடுத்து எடுக்கிறவங்க எல்லாத்துக்கு யூஸ் ஆகும். ஐ மீன் பஞ்சர் ஷாப்லேருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா கம்ப்ரஸர் இல்லாத இடமே இல்லை. ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இப்போ கம்ப்ரஸர்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இது பிஸ்னஸ் பீப்பிள்ஸ்லாமே யூஸ் ஆகும், மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காகப்பா டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்ட வாங்குறீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க, எதனால் பிரதர்? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் என்னென்னா கடைக்காரங்கள்ட்ட எடுக்கிறத விட மேனுஃபேக்சர்ஸ் எடுத்தால் ரேட் கம்மி நினைப்பாங்க. அது ஒரு கரெக்டு தான். பட் ஆனால் கடைக்காரங்கள்ட்ட எடுக்கிறத விட மேனுஃபேக்சர்ஸில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியே கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லா கடைக்காரங்களையும் பொதுவாக நம்ம சொல்லலை, அதுலேயும் ஒரு சில கடை நம்ம சப்ளை பண்ணுற ஷாப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ரேட்டை மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னென்னு தெரியாது. ஸோ இது இந்த என்ன கிரேடு அது என்ன கிரேடு. ஸோ நம்மள்கிட்ட எடுத்திங்கன்னா நம்ம கிரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்மள்கிட்ட 3 to 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே. ஸோ எது ரேட் கம்மியாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி கிரேட் கொடுக்கலாம். நல்ல நான் ரேட்டு தரேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரேட் கொடுக்கலாம். ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு லைஃப் இருக்கும். அந்த விஷயமும் கூட பிரதர் சொன்னது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த வித இன்டர்மீடியேட்டரும் இல்லாமல் டைரெக்டாக வர்ற காட்டி குவாலிட்டியான ப்ராடக்ட் கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறது நமக்கு வாய்ப்பு. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸ். ஸோ இப்போ ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு 40,000 ஒரு கம்ப்ரஸர் எடுக்கிறதுக்கும் 45,000 ஒரு கம்ப்ரஸர் எடுக்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க அதே கம்ப்ரஸர் தான் இவங்க மேனுஃபேக்சர்ஸ் 5,000 லாபம் வச்சுக்கிறாங்கன்னு. அப்படி இல்லை, 40,000 எடுக்கிறோம்னா அது நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே ஒரு 37,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 30,000 கொடுப்போம். ஓகே. 45,000 எடுக்கிறாங்க, நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஒரு 41,000 இருக்கும். 41,000 இருக்கும். ஸோ அதில் எது எடுத்தாலும் எங்களுக்கு ஒரே ப்ராஃபிட் தான். பட் கஸ்டமர்ஸ் 4,000-5,000 இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். அந்த குவாலிட்டிக்கு பதிலாக வந்து லைஃபும் வரும், லாங் லைஃப் வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிரேட்ல எடுத்தால் 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி தரேன், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி மோட்டர்ஸ் தரேன். ஸோ எல்லாருமே கேட்குறாங்க ஏன் 5 வருஷம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. 5 வருஷம் மீன்ஸ் 5 வருஷம் ரன் ஆகும் கம்ப்ரஸர். ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆகும்போது அந்த ரிங்ஸ் மட்டும் தேய்மானம் ஆகும். ஓகே. அந்த ரிங்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி மாற்றி கொடுத்துருவோம். ரைட். ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ வந்து மேனுஃபேக்சர்ட்ட இங்கே நம்ம எடுக்கிறங்காட்டி சர்வீஸ்ன்ற பிரச்சனைக்கு பயம் இல்லை. பயம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸ்க்காக இங்கே நான் கிரேட்டர் நோய்டா வரைக்கும் போயிருக்கேன். சூப்பர். இன்னும் ஒரு இஷ்யூக்காக அது நம்ம சைடு மிஸ்டேக் இல்லை, நம்மள்ட்ட கம்ப்ரஸர் வாங்குறாங்க ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களோட எலெக்ஷன் டீமில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்காக நான் இங்கேருந்து செலவு பண்ணி போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் 28,000 செலவு பண்ணி போனேன் ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன். சூப்பர். அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பிகாஸ் நம்ம விற்கிறோம், அதாவது நம்ம ஒன்று செய்கிறோம் விற்கிறோங்கிறது மேட்டர் இல்லை. யார் வேணால் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம், பட் ஆனால் சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால தான் சர்வீஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சூப்பர் பேர். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ எந்த அளவுக்கு கிரேட் இருக்கு, நம்ம ஆஃபீஸ் என்ன குவாண்டி பண்ணுறீங்க வரைக்கும் பண்ணுறோம், ஆஃபீஸ் பண்ணுறது 15 வரைக்கும். ஓகே. ஸோ நம்மள்ட்ட வந்து இப்போ நார்மலாக ஒரு 2-3 கிரேடு உள்ளே தான் இருக்குது. ஓகே. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய கம்பெனி இல்லை, வேறு மிடில். இதால மிடில்னாலுமே மேனுஃபேக்சரர் டேரக்டா எண்ட் யூசருக்கு போகும்போது பெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அதுதான் ஒன்ஸ் நம்மள்ட்ட எடுத்தாங்கனா கண்டிப்பா சொல்றேன், நமக்கு அடுத்து ரெஃபரன்ஸ்ல ஆர்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். எண்ட் ப்ரோ, இது பாத்தீங்கன்னா 1 HP 110 லிட்டர். ஓகே. சோ இதுலயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. MS மாடல் இருக்கு, இது வந்து ஸ்பெஷல் மாடல். ஓகே. மேக்ஸிமம் வந்து இந்த மாடல் எடுத்தாங்க என்ன பெனிஃபிட்னா கஸ்டமர்ஸ்க்கு, MS மாடலுக்கு இதுக்கு வந்து ஒரு 1,000 rupees தான் டிஃபரன்ஸ் வரும். சோ இது பாத்தீங்கன்னா அலுமினியம் பைப் வந்துரும். ஓகே. அலுமினியம் NRU வந்துரும். சோ வித் வால்வ் நாப் சுவிட்ச் வந்துரும். ஓகே. சேஃப்டி வால்வ்லாம் வந்து 4-inch போடுவாங்க, நம்ம வந்து 3/8 போட்டுருக்கோம். சேஃப்டி வால்வ் எல்லாமே. ஸோ மோட்டரோட கூர் லென்த் பார்த்தீங்கன்னா 65mm கூர் லென்த் வரும். டேங்கோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.5 to 2.5mm வரும். இதெல்லாம் வந்து நீடில் வெப் அசம்பிளி தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாடா பியரிங்
லால்ஸ் அண்ட் பிஸ்டன் கோயிட் ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து 3 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்கலாம், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி டெஃபினட்டாக கொடுக்கலாம். இருக்கலாம், அதாவது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, டெஃபினட்டாக உண்டு. எதுக்கு உண்டுன்னா மோட்டருக்கு உண்டு, இதுக்கு உண்டு, இது ரெண்டுக்கும் உண்டு. டேங்க்குமே உண்டு, டேங்க் நாங்கள் ப்ராப்பராக 2.5 to 2.5 போடுறோம். சூப்பர், டேங்க்லாம் எதுவுமே ஆகாது, வித்இன் 3 to 4 to 5 இயர்ஸ்க்கு ஒன்றும் ஆகாது டேங்க். ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட் இது டிஃப்ரெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 135 லிட்டர் ப்ரோ. ஓகே, இதில் இது ஸ்பெஷல் மாடல், இது 110 லிட்டர், 135 லிட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால் போகுது இந்த டேங்க் எல்லாமே. வெஸ்ட் பெங்கால் இந்த கலரில் இருக்க ஒரு 4 டேங்க் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் மோட்டர்லாம் எடுப்பாங்க, ஸோ அதனால வந்து மோட்டர்லாமே செட் பண்ணி வச்சு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்களா அவங்க சைடு பார்த்தீங்கன்னா. அதான் டீலர்ஸ் போகுது. இப்போ டீலர் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டர் வந்து கோர் லென்த் அதிகம், ரேட் வைஸ் டிஃபர் ஆகும். ராஜ்கோட்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் ரொம்ப கம்மி, சீப்பாக கிடைக்குது. ஏன் சீப்பாக கிடைக்குதுன்னா கோர் லென்த் கம்மின்னு இருவாங்க, ஒயர் வெயிண்டிங் அந்த மாதிரி வெயிட்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே அவங்க வாங்கி அது டீலர்ஸ் நெட்ஒர்க் எடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் மோட்டர்லாம் போகுது, இதெல்லாம் மோட்டர்லாம் போகுது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரோ. இது வந்து 2 HP சிங்கிள் சிலிண்டர் ப்ரோ. ஓகே, 2 HP சிங்கிள் சிலிண்டர் ELG மாடல் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே தான், அலுமினியம் பைப், அலுமினியம் NRV வித் அல்ஃபா சுவிச். இந்த சுவிச் தான் வந்து ஃபஸ்ட் கிரேட் சுவிச், இது டேக்கிங் ஃப்ரம் ராஜ்கோட். இப்போ இது பார்த்தீங்கன்னா டெல்டா ப்ரெஷர் கேஸ். டெல்டா ப்ரெஷர் கேஸ் மோஸ்ட்லி யாருமே வந்து கம்ப்ரஸர் போல, நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு அது மட்டும்தான் போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து 160 லிட்டர் டேங்க், 2 HP சிங்கிள் சிலிண்டர், 160 லிட்டர் டேங்க். ஓகே, ப்ளஸ் அது வந்து 2 HP சிங்கிள் சிலிண்டர், 200 லிட்டர் டேங்க். அதுக்கு பின்னாடி இருக்குது டாப் லாக் வந்து சும்மா மேலே வச்சிருக்காங்க. ஓகே, அது பின்னாடி இது 200 லிட்டர் டேங்க். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து பேரலாம் அடுத்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 HP 200 லிட்டர் டேங்க், 200 லிட்டர் டேங்க். ஓகே, 200 லிட்டர் டேங்க். ஓகே, ஆக்சுவலாக இது பார்த்தீங்க எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து கர்நாடகா போகுது. கர்நாடகா போகுது. ஸோ இது வந்து நம்ம இதை வந்து தேர்டு கேட்டகரி கொடுக்குறோம். ஓகே, இது தேர்ட் கேட்டகரி இருக்குது. ஸ்விட்ச் வந்து கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் ஸ்விட்ச் தான். ஸோ ப்ரெஷர் கேஜ் அக்யூரேட்டாக போடுறோம். டேங்க் திக்னஸ் 2.5 to 2.5. இதெல்லாம் கோர்லேருந்து கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆகிறனால குவாலிட்டி டிஃபர் ஆகும். ஓகே, ஆனால் டீலர்ஸ் போகிறது, டீலர்ஸ் போகும்போது உங்களுக்கே தெரியும் அவங்களோட என்னன்னா, நம்ம டீலர்ஸ் மாதிரி தப்பு இல்லை, அவங்க வாங்கி ஒரு ப்ராஃபிட் வச்சு கொடுக்கணும். ஸோ அதனால தான் உள்ள இருக்க பிஸ்டன் ரிங்ஸ் மாதிரி சிலிண்டர் மாடல் 3 HP. இது கொஞ்சம் அதை விட அதுக்கு அடுத்த மாடல் சொல்லலாம். ஓகே, இது 220 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இதெல்லாமே ஒரே டீலர்ஸ் போறதுனால அப்படியே எடுத்து வச்சு. இது எல்லாமே, இது எல்லாமே போகுது. ஸோ ஃபஸ்ட் கிரேட் போயிட்டீங்கன்னா கேஸ்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து நமக்கு மாட்டிட்டு இருக்காங்க, அதை நான் மாட்ட நான் காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா SC50 மாடல், 5 HP. ஓகே, 5 HP 300 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வித் 5 HP 3 phase மோட்டர் வித் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் ப்ரெஷர் கேஜ் சுவிச் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி. சுவிச் வந்து இதுக்கு எல்ஜி சுவிச் தான் மாட்டுவோம். பை மிஸ்டேக் அவங்க இதை மாட்டிட்டனால, ஸோ இது லைன் கொடுக்காம வச்சிருக்காட்டி 300 லிட்டர் டேங்க் திக்னஸ் இது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் கேரண்டி, சர்வீஸ் கேரண்டி பண்ணுவோம். ஏன்னா அதே தான் 3 HP 750 சொல்லியிருந்தால TC 300 மாடல், அதே தான். ஆக்சுவலாக இது என்ன, எதனால இது தனியாக காட்டுறேன் அப்படின்னா, இப்போ தான் மாட்டிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் கிரேட், இதுக்கு வந்து 5 இயர்ஸ் சர்வீஸ் கேரண்டி டெஃபினட்டாக பண்ணித்தரும். மோட்டர் வந்து இது கிராம்டன் மோட்டர் தான் போட்டுட்டு இருக்கோம். இது வந்து பெட்ரோல் பங்க் போகிறது, இது வந்து கம்மம்னு சொல்லிட்டு நியர்பை ஆந்திர பிரதேஷ். ஓகே, அங்கே போகிற பெட்ரோல் பங்க் போகிறது, பெட்ரோல் பங்க் போகிற டேங்க். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க பிஸ்டன் வந்து HAP பிஸ்டன். பிஃபோர் வந்து எல்ஜி ஃபஸ்ட் யூஸ் பண்ணது, SKF பியரிங் தென் கோயிட் ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து இருக்கிறதே ஃபஸ்ட் பிரீட். இது 220 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு வர இந்த எக்ஸ்னிப்ல எல்லாமே ஹைட்ராலிக் தான் போடுவோம். ஓகே ஓகே, எக்ஸ்னிப்லாம் ஹைட்ராலிக் தான் போடுவோம். இது கிராம்டன் மோட்டர் வரும். இப்போ ஒன் வே மாட்டிட்டு இருக்காங்க, அதனால இது ஃபுல்லாக இல்லை. ஆல்ரெடி ஒரு வீடியோ இது மாதிரி போட்டுருப்பேன். சூப்பர், அதில் எல்லாமே இந்த கிரேடெல்லாம் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஓகே, இப்போதைக்கு அவைலபிலிட்டியாக இருக்கலாம், அதை மட்டும் காட்டுறோம். ஏன் வந்து ஃபஸ்ட் கிரேட் சொல்கிறேன்னா, இது பாருங்களேன், PC போட்டிருக்கோம், SKF PC. ஸோ இந்த சிலிண்டரே வந்து கொஞ்சம் ஹெவியான கிரேட் சிலிண்டர் இருக்கும், ஃபஸ்ட் கிரேட் சிலிண்டர். ஸோ இந்த ஹானஸ்ட் எல்லாமே கொஞ்சம் மற்ற நார்மல் கிரேட விட இது வந்து ஹெவியாக இருக்கும் ப்ரோ. இது போடுற NRV எல்லாமே ஒயிட்ரான் வாஷர் போடுற NRV. ஸோ இது அதனால தான் இதுக்கு வந்து நாங்கள் 5 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுது அப்படின்னா, இந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இந்த டேங்க் திக்னஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் மாடல். பெட்ரோல் பங்க் போகிறனால 5 to 5 mm செல்லு, 5 mm டிஷ்போர்ட் மாட்டுறோம் ப்ரோ. ப்ரோ இது என்னன்னா, இந்த 2 HP வருது இல்லை, 2 HP 1 HP செகண்ட் தேர்டு கேட்டகரிக்கு போடுற ஃபில்டர்ஸ் ப்ரோ. ஓகே, நார்மல் கிரேட் ஃபில்டர்ஸ் தான். இது இப்போ ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபில்டர் ப்ரோ. ஸோ இது வந்து இதை பார்த்தீங்கன்னா என்னன்னா, நீங்களே லிஃப்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் அதோட வெயிட் டிஃப்ரென்ஸ். இதோட வெயிட் நாட்டு வெயிட்டாக இருக்குது. ஆமாம், ஏன் வெயிட் அப்படின்னா, இதில் வர இந்த லேயர்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் போடுற இந்த ஸ்பாஞ்சஸ்லாம், பட் இதில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு ஒரு 5 rupees டிஃப்ரென்ஸாக வரும். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து இது போட்டால் ஈவன் பெட்டராக இருக்கும். சூப்பர், பண்ற எல்லா கஸ்டமருக்கு தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளோட இன்னொரு இதில் போடுறது கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், கஸ்டமர்ஸ் வாங்கினவங்க எல்லாமே தே ஆர் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்னிப்பிள்.
ஸோ இது வச்சு தான் அந்த என்ஆர்வி போடுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் போடுவோம். இது நார்மல் தான், ஜஸ்ட் எம்எஸ்ல இது பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன், இது வந்து இது யூஸ் பண்ணுறோம் டீலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம் கம்மி ரேட்டு கொடுக்குறவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 40 rupees அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு, இது ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து 75 rupees ப்ளஸ் டாக்ஸ் டோட்டல் ஹைட்ராலிக் போட்டோம். ஹைட்ராலிக் போட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஓகே லாங் லைஃப் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஆமாம் ப்ரோ ஸ்பேர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைக்ரேட் ஸ்பேர்ஸ் போடுறனால அதுவும் நல்ல லைஃப் இருக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லா ஸ்பேர்ஸும் வந்து இதெல்லாம் 10 வருஷம் ஓடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில கிரேட்லாம். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு போகிற ப்ரெஷர் கேஜ் 2HP 1HP இதான் போடுவோம் ப்ரெஷர் கேஜ், ஓகே டெல்டா கிளிசரின் டைப். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியானது தான். பட் ஏன் இதை நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தென் இது யாருமே இன்னும் வந்து கம்ப்ரஸருக்கு வந்து அதிகமாக இது யாருமே ப்ரொமோட் பண்ணல, ஓகே நம்ம இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இது காஸ்ட்லியாக இருக்கும், எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். எல்லாமே டெஸ்டட் சர்டிஃபிகேட்டோட வரது தான். இது பாருங்கள் இது இது வந்து கர்நாடகாலேருந்து வருது, வரும்போது உங்களுக்கு டெஸ்டட் சர்டிஃபிகேட்டோட வந்துடும். ஸோ அசஸரிஸ்லாம் ஈவன் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரைட் சார், ரேட் சில பேர் வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் எடுக்கணும் ஏன் இந்த ரேட் சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அவங்க மேக்ஸிமம் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணணும், விசிட் பண்ணி அவங்க எடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக மெயின்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் ப்ரோ, இது வந்து 2HP போடுறது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம 5HP போடுறோம் ப்ரோ. ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் காட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 750+ டாக்ஸ், இதெல்லாம் வந்து 500+ டாக்ஸ். பட் இதுவும் ப்ரெஷர் கேஜ், இதுவும் ப்ரெஷர் கேஜ் தான். இது பார்த்தீங்கன்னா அதே தான் ப்ரெஷர் கேஜ் தான், ஒன்று தான். பட் நீங்கள் லிஃப்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியில். இதெல்லாம் 220+ டாக்ஸ், 20+ டாக்ஸ் தான் நம்ம வாங்குறது. ஓகே லிஃப்ட் பண்ணி பார்க்கும் உங்களுக்கே தெரியும் இந்த ஹெவி, இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. ஆமாம் இதுதான் குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸ் தான். ஓகே இது நீங்கள் லிஃப்ட் பண்ணி பாருங்களேன், போயிருவோம். இதுக்கு அதுக்குலாம் 35-40 rupees கம்மியான பேரிங்க. ஆமாம் இது ரேட் கம்மியான பேரிங்க. நம்ம பிராண்ட் மென்ஷன் பண்ணல, இதுக்கு அவங்க பிராண்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே 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 இது பார்த்தீங்கன்னா நார்மல் கிரேட் தான் சரிங்களா. இது வந்து சிங்கிள் சிந்துக்கு போகிற பேரிங்க. இப்போ இதை நான் சும்மா இது பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே டாட்டாக்கு இதுக்கும் குவாலிட்டியில் நிறையா இது இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் கிரேடுக்கு அந்த ரேட் வாங்குறோம். இது பார்த்தீங்கன்னா கோல்ட் ரிங்ஸ், ஈவன் எல்ஜி இப்போ வரைக்கும் இந்த ரிங்ஸ் தான் போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் கிரேட் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே இந்த ரிங்ஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம். இந்த ரிங்ஸ் மட்டும் நீங்கள் நார்மலாக வேணும் எனக்கு, எனக்கு வந்து இதில் இன்னும் வந்து குவாலிட்டியே கம்மியாக கொடுங்க, செகண்ட் கிரேட் கொடுங்க, தேர்ட் கிரேட் கொடுங்க, ப்ரைசிங் இதாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம போடுற ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டுருவோம். ஓகே இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஆனால் இதெல்லாம் போட்டால் லாங் லைஃப் இருக்கும் ரிங்ஸ்லாம். ரிங்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங், கம்ப்ரஷருக்கு வந்து ஒரு மெயின் திங். ஸோ இந்த மாதிரி கிரேட் போடும்போது லாங் லைஃப் கொடுக்கும் அது. ஓகே என்ன நம்ம கொடுத்தாலும் கஸ்டமர் சைடு வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். அது பெரிய இது, நம்ம தங்கத்தையே கொடுத்தாலும் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் லாங் லைஃப் இருக்கும். இல்லை அப்படிங்கும் போது நம்ம என்னத்தை கொடுத்தாலும் கிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு அர்த்தம்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னா இது லால்சன் பிஸ்டன் ப்ரோ, 2HP இந்த கிரேட் பிஸ்டன் தான் போடுறோம். ஓகே இது வந்து ஃபஸ்ட் கிரேட் பிஸ்டனுங்க, லால்சன் பிஸ்டன் போடுறோம். இந்த கிரேட் பிஸ்டன் போட்டுட்ருக்கோம். ரைட் இது போடுறோம் ப்ரோ. செகண்ட் கிரேட் அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறோம் ப்ரோ. இது போடுவோம் மேக்ஸிமம் யாரும் போடுறதில்ல ஹெச்ஐபிலாம். ரைட் நான் வந்து கஸ்டமர் முன்னாடி போட்டு காட்டி சூப்பர் இது பண்ணுவோம். இப்போ ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம லோக்கல், ஆமாம் இதுமே குவாலிட்டி நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஓகே குறையெல்லாம் சொல்லலை. பட் ஆனால் ரேட் ஒத்து வரும்போது இது கொஞ்சம் ரேட் கம்மி. தென் அதுக்கடுத்து அல்ஃபா, அல்ஃபா வந்து பெஸ்ட் குவாலிட்டி. ஓகே எல்லாருமே அல்ஃபா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. டெக்கிங் ஃப்ரம் ராஜ்கோட்லேருந்து மொத்தமாக எடுக்கிறோம். ஸோ அந்த கிரேட் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்ஜி சுவிட்ச் வேணுங்கிறப்ப எல்ஜி சுவிச் பண்ணுறோம். எல்ஜி ஆமாம் இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கும் பார்த்தீங்கன்னா 1500 வரும். ஓகே 1500 இது ஒரு ஒரு டீலருக்கு டீலருக்காக போட்டு கொடுக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு நொய்டா போயிருந்தேன் சர்வீஸ்க்குன்னு. ஆமாம் அது ஒரு பால் வால், அவங்க போட்டு ஒரு பால் வால்னாலும் வந்து கம்ப்ளைண்ட். இந்த பால் வால் தான் அவங்க போட்டாங்க. இதெல்லாம் வந்து வெறும் 75 rupees ப்ளஸ் டாக்ஸ் தான். நீங்களே லிஃப்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நான் அதெல்லாம் அது நான் வந்து தேர்ட் கேட்டகரி கூட யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த அந்த கிரேடு வாங்கி வச்சிருக்கோம். இது பாருங்க ப்ரோ, ஃபுல் அண்ட் நம்ம போடுற கிரேடு, இது ஃபஸ்ட் கிரேடுக்கு இது இந்த போடுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமாம் எந்த கம்ப்ளைண்ட் எந்த இதுவுமே லீக்கேஜஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. 2HP போடுற ஃபஸ்ட் கிரேடுக்கு யூஸ் பண்ணுறது இது தான். இந்த பால்வால் யூஸ் பண்ணுறோம்.
ஓகே கொஞ்சம் ஹெவியாக தான் யூஸ் பண்ணோம் ப்ரோ. சூப்பர். ஸோ அசசரிஸ்மே வந்து மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும். ஒன்றும் இல்லை, இது வந்து 7.5 ஏர் ஃபில்டர் தான். ஸோ இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணுங்கள், நீங்களே லிஃப்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, அது ஒரு 1 கேஜ் 100 கிராம் சம்திங் வச்சு இதை லிஃப்ட் பண்ணி பண்ணுங்கள் ப்ரோ. வெயிட் ஆகுங்க. ஆமாம், என்னன்னா இதுக்கும் அதுக்கு 200 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, பட் அந்த அளவுக்கு இது குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஓஇபிஸ் எடுத்து பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து டீலர்ஸ்க்குமே வந்து பெரிய ஹெச்பி, ஐ மீன் 7.5 HP அந்த மாதிரிலாம் போடும்போது இந்த மாதிரி கிரேடே நான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அவங்க டேரெக்டாக வரணும். ஒன்று டேரெக்டாக வந்து அவங்க நேரில் பார்த்து விசிபிள் பண்ணி தென் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நம்ம அவங்க எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கே புரியும், அப்போ தான் ஓகே இவ்வளோ குவாலிட்டி இருக்கா, இதனால தான் இந்த ரேட்னு வாங்குவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரேட்டை தான் பார்ப்பாங்க, குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ நம்மள்ட்ட வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் வந்து கம்ப்ரஸர் எல்லா கஸ்டமர்ஸ் ஸ்மூத்தாக ஓடும், நத்திங் ஹேப்பன். ஐ மீன் இந்த ஃபஸ்ட் பீரியடில் மட்டும் நான் சொல்கிறேன். அதிகபட்ச கம்ப்ளைண்ட்னா ரிங்ஸ் மட்டும் தான் தேயும். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, மேலே கீழே போயிட்டு அந்த சைடு வந்து தேயும். தேயும் போது அடுத்த ரிங்ஸ் நம்ம மாற்றி கொடுத்துருவோம். அது தென் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. ரைட். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம மோட்டர் நெட் பாருங்கள். மோட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 HP 65 mm கூடலன், 1.5 க்கெல்லாம் வந்து 83 mm கூடலன்ற பண்ணுறோம், 2 HP க்கெல்லாம் 110 mm கூடலன்ற. நம்ம மோட்டருக்கு எல்லாமே வந்து நம்ம 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டர் எடுத்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா நான் இங்கிருந்து புது மோட்டர் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட தான் நான் வாங்குவேன். ஸோ ஒன்ஸ் நம்மள்ட்ட ட்ரஸ்ட்டு, ஏன் ட்ரஸ்ட்டு, ஏன்னா அவங்க நம்மள்ட ட்ரஸ்ட் வச்சு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க 30,000 40,000 வாங்கலாம், அவங்க பணத்தை போட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, இது ஓடுனா ஒரு சில கம்ப்ரஸர் நம்மளுக்கு தான் சொல்லலை, ஒரு சில இடத்துல வாங்கி 3 மாதம் நல்லா ஓடிட்டு இருக்கும், திடீர்னு புரிஞ்சிடும். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிஸியான இதில் இருப்பாங்க. இப்போ நானுமே சப்ளை பண்ண இடத்துல ஒரு புள்ளி கீ வந்து இதாயிருச்சு திருப்பூருக்கு. இப்போ அந்த கஸ்டமர் முந்தா நாள் கால் பண்ணி சொன்னாங்க, இப்போ பாருங்கள் நாளைக்கு அந்த அண்ணனே அனுப்பிச்சுடுறேன் டேரெக்டாக, நீங்களே போய் பாருங்கள். ஏன்னா கஸ்டமர் பண்ணிக்கிறேன், நம்ம கொடுத்தவங்க அடிச்சு அலைன்மெண்ட் மாற்றி அடிச்சு மறுபடியும் தேய்மானாச்சுன்னா நம்மளோட குவாலிட்டியோட பேர் கேட்டுருவோம். சின்ன புள்ளி அந்த கீ கலந்துருச்சு, அதுக்காக நான் இங்கேருந்து ஆள் அனுப்புகிறேன். இங்கேருந்து திருப்பூர் 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம சர்வீஸ் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் பெரிய கம்ப்ளைண்ட்னா நம்ம ஆளுகளை டேரெக்டாக வருவாங்க. அவ்வளோ. இங்கே ரொம்ப ஃபாரவே, இங்கேருந்து நீங்கள் கேரளா எடுத்துட்டீங்க, அங்கே எடுத்தீங்க, என்ன பார்க் கம்ப்ளைண்ட் அதை நீங்கள் அனுப்பிச்ச போது வித்தின் 1 இயர் எங்கே அனுப்பிச்சுட்டு எங்கே ப்ராப்ளம்னாலுமே நம்ம டேரக்டாக நம்ம 1 இயரில் வந்து புதுசாக கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கு மேலே சர்வீஸ் சர்வீஸ் இருக்கு, சர்வீஸுக்கு வரைக்கும் அது பயமே இல்லையா. ஓ, இங்கேருந்து 2,300 கிலோமீட்டர் நான் போயிட்டு வரேன். ஈவன் நான் ஃபோன் கால்ஸில் இங்கேருந்து நைட்டு 11 மணிக்கு கேட்டு தான் சர்வீஸ் நான் பண்ணுறேன். ஓகே, அப்போ அவங்களாம் வந்து ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ். 2,300 கிலோமீட்டர் போகும்போது நம்ம இதுக்குள்ளே போக முடியாது. ஸோ ட்ரஸ்ட் தான் மெயின் திங். நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போடுறும்போது நம்ம ஒன்று சொல்லிவிட்டு நம்ம பண்ணலைன்னா தென் கமாண்டே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க, சிங்கிள் பேஸ் மோட்டார்ஸ், சிங்கிள் பேஸ் மோட்டார்ஸ் அப் டு 3 HP வரைக்கும் பண்ணுறாங்க. ஓகே, 3 பேஸ் மோட்டார்ஸ் அப் டு 10 HP வரைக்கும் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன காம்பன்ஸ் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ஹெவியாக கொடுக்குறீங்க? லோ வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகிற மாதிரி 180 வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்குறீங்க. அது போக ஸ்பெஷல் மோட்டார்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸ்பெஷல் மோட்டார் இப்போ இது பாருங்கள், டபுள் சைட் ரேஞ்ச் நார்மல். ஆமாம், ஓகே. அது போக எக்ஸ்டெண்டட் ஷாஃப்ட், எஃப் கிளாஸ், எது வேணாலும் நம்ம என்ன கஸ்டமர் ஓரியன்ட் அதை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஓ, கஸ்டமைஸாக, கஸ்டமைஸாக யாருக்கு என்ன தேவையோ அதை. எவ்வளோ நாள் ஆகுங்க ஒரு இது நான் கேட்டேன்னா? ஃபஸ்ட் இனிஷியல் டெவலப் பண்ணுற டைம் வந்து அப்படி 10-15 டேஸ் ஆகும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். சூப்பர். ஆனால் எப்போ நாள் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஸோ டெலிவரி டைம் இப்போ சர்வீஸ் வாரண்டி இதில் எப்படி பண்ணி? வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸில் எப்படி பண்ணுறது? சர்வீஸ் ரெகுலராக 1 or 2 டேஸ் ஆகுங்க. இப்போ வந்ததுன்னா 1 டே டைம். ஓகே, ப்ராடக்ட் இன்றைக்கி வந்ததுன்னா நாளைக்கு இது பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். இப்போ அது அந்த 1 இயர்க்குள்ளனா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ப்ராடக்ட் இருந்ததுன்னா அப்படியே ஸ்டார்ட் அப்படியே ப்ராடக்ட் ப்ராடக்ட் 1 இயரில் இதானாலுமே நம்ம வந்து ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகலாது. சூப்பர், அப்படிப்படும். ஓகே பிரதர். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம இது வந்து சூப்பர் வீடியோன்னு கூட சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது டைரெக்டாக மேனுஃபேக்சர் வாங்கும்போது வாரண்டி ஆகிடுது, சரி கேரண்டி ஆகிடுது, ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் அப்படி தான், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும்போது நம்ம தைரியம் எடுக்கலாம் பார்த்திங்களா. ஸோ டைரெக்டாக மேனுஃபேக்சர்ன்னு வரும்போது காஸ்ட் கட்டிங்காகவும், அதாவது பெஸ்ட்டான காஸ்டிங்லேயும் நல்ல ஒரு ப்ராடக்ட்டுமே, தரமான ஒரு ப்ராடக்ட்டுமே நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா. ஸோ இவங்களுடைய கான்டக்ட் நம்பர் டீல்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நேரில் வரணும் கூட லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.